உங்க அம்மையெல்லாம் நம்பி நின்னா இப்படிதான் நடுத்தர புலம் வேண்டி இருக்கும். வந்து பாரு அப்புறம் தெரியும். மாடி மாடியா ஏறண்டாங்கா, மெதுவா போவோம். பிள்ளைகள் வாங்கட்டும், நீங்க ஒரு இடத்துல உட்காந்துருங்கக்கா. நீங்க இல்லன்னா எனக்கு வெறிச்சோடு இருக்குமக்கா. எக்கா அவ வாரேன்னு சொன்னா எனக்கு அளவு தெரியும், நீ வீட்டுல இருந்துட்டேன். என்ன பிள்ளைல ரொம்ப சந்தோஷமா இருக்கீளோ? ஏ பூ மாறி, உனக்கு ஏன்ட பேச பிடிக்காது? என் மவா சுண்டுட்டு தானே பேச பிடிக்கும். ஏன்டி உனி வேணா வீட்டுல இருன்னு சொன்னமில்ல, உனக்கு டிவிய போட்டு விட்டேன், கையில போனையும் குடுத்துட்டு தானே வந்தேன். எதுக்கடி பின்னாடி வந்த? என்னால தாங்க முடியாது. என்ன பயமா இருக்கா? நாங்க கூட வரலக்கா, நானும் அவளும் தனியாவே பேக்கிட்டோம். சின்ன பிள்ளை பயந்துட்டாங்க.
அம்மாட்டி நீ வா, இவனுக்கு எதுவும் கோவம் வந்துச்சுனா உன்னையாவது அடிக்கட்டும், என்னை பிடிச்சி அடிச்சிட்டம்னா போச்சு. என்ன சுண்டு, ரவுடியோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? என்ன இந்த அக்காக்கு அறிவே இல்ல போலுக்க. ஒரு நல்ல பேர் உள்ள கடைக்கு கூட்டிட்டு வரப்படாதா? பீனு பேர் வச்சிருக்கான், அது இத்தா பெருசா எழுதியிருக்கான் பாரு. செய், இவனுக்கு ஒரு வேற பேரே கிடைக்கலையாக்கும். ஏ நண்டு சுண்டுவளா, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கிய? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஓஹோ, மேல தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்களோ. இங்கிலீஷ் கொஞ்சம் முன்ன பின்ன மிஸ்டேக்கா இருக்கும் ரீட் பண்ணதுல, தமிழ் நான் சூப்பரா படிப்பேன். பே இத்தி, அது என்னது இஸ்ஸா இருக்குமோ? பே தீஸ். ஸ்டாப் யுவர் லாப்பிங். எப்ப பார்த்தாலும் ஓயா கெக்கப்பக்க கெக்கப்பக்கன்னு பல்ல கட்டிட்டு இருக்கீங்களே. இப்ப அதுக்காக என்னல தமிழ்ல கரெக்டா படிச்சு சொல்லிட்டோம்ல, வாய் சரியில்லையோ உங்க அண்ணன் வாயிட்ட சொல்லட்டும். என்ன அவன் கொஞ்சம் ஊத்த வாய் தான், பரவாயில்ல சொல்லட்டும் சொல்லட்டும். இல்ல அப்படிதான் எழுதி இருக்கு. இந்த கடைக்கார ஓனர் அப்படியே பேத்தி ஆகுமா இருந்திருப்பாரு நினைக்கிறேன். நிறைய பேத்தி இருக்குமா இருக்கும், அதான் பேத்திஸ். ஒரு பேத்தினா பேத்தின்னு வைப்பாங்க, நிறைய பேர்னால பேத்தீஸ்னு வச்சிருக்காங்க. ஏக்கா என்ன உங்களுக்கு பெசல் இழிப்பு சிரிப்பு வருதோ அப்படி அடக்க மாட்டாங்க. ஒரு துணக்கால தானக்கா விட்டுட்டேன், இதுல என்ன இருக்கு? கடைக்குள்ள போகும் இப்பவே கூட்டமா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா மக்களே, நீங்களும் தீபாவளி கூட்டத்தில இருந்து கொஞ்சம் உங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே போய் ட்ரெஸ்ஸுங்களை எடுத்துட்டு வந்துருங்க. இல்ல அப்படின்னா ஜவுளி கடையில ஏற்கனவே கூட்டமா தான் இருக்கும். தீபாவளி ஷாப்பிங்னா சொல்லவே வேணும், மக்கள் கூட்டம் சும்மா கடலை மாதிரி பறந்து வரும். கொஞ்சம் முன்னாடியே போறது இப்ப உள்ள காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஏ ஹாய் சனவியில யாருன்னு பார்க்கலாமா? பிரபா, பவித்ரா, யாசினி, தாஸ், கியூட் கேர்ள், ஷாருத், அப்துல், லக்ஷ்மணன், தருண், சந்தியா, உஷா, கற்பகம்.
நம்ம சஞ்சயகுமார் ஊர் எது தெரியுமா? ஆண்டிப்பட்டி. அத்திப்பட்டி இல்லங்க, ஆண்டிப்பட்டி. பயந்துடாதீங்க யாரும். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்துல் உங்களோட டிவி.